எனக்கு சித்தலை கேமிங் நீங்கள் நான் பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட எபிசோட் 6 தான். ஒரு ஒரு எபிசோடுமே வந்துட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த 6th எபிசோடு வந்து பார்த்தா ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடாக வந்துட்டு பார்த்தா அமைஞ்சது. ஸோ அப்படி இந்த எபிசோட் நடந்தது அப்படின்றத ஃபுல் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தா பார்க்கலாம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு டஞ்சனுக்கு ஒரு ஸ்காட் கூட ரைடு போயிருப்பாரு நம்ம சஞ்சின்வூ. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏமாற்றிட்டு அந்த குரூப் வந்துட்டு பார்த்தா எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஸோ எஸ், அந்த ஸ்பைடர் டீமன் வந்து எப்படி ஜின்வூ எதிர்கொள்கிறாரு அப்படின்றதோட போன எபிசோடு வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்குவாடை வந்துட்டு பார்த்தா காட்டுறாங்க. அண்ட் இப்படி காட்டும்போதே அவனுக்கு என்ன சொல்கிறானுங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு உண்மையாக அவங்கள வந்துட்டு பார்த்தா நம்ம வந்து விட்டுட்டு போகிறது வந்து ஒரு சரியான முடிவு அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அவனுங்களை கொண்டுட்டு கூட போகலாமே அப்படின்னு சொல்லும்போது அந்த பாஸ் சொல்லுவார், இந்த இடத்துல நம்ம கொண்டுட்டு போனோம் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பைட்டு தூங்கிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம திருப்பி அவங்களை கொண்டுட்டு போகும்போது அது வந்து எந்திரிச்சிரும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிளானே வந்துட்டு பார்த்தா ஃபெயில் ஆயிரும். அவனுங்களை இது போட தள்ளதுக்கப்புறம் ஸ்பைட்டு தூங்க போயிடும். ஸோ அந்த கேப் யூஸ் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பார்த்தா மேடா கிறிஸ்டல்ஸ் வந்து ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த கேங் லீடர் வந்து சொல்லுவார். ஸோ இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம திருப்பி வந்து நிலையை போடுமான்னு சொல்லி கேட்டால், இல்லை மேலே ஒரு டனல் இருக்குது அந்த வழியை நம்ம வந்துட்டு பார்த்தா போவோம். இவங்களால் நினச்சாலுமே வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக அந்த ஒரு ஸ்பைடர் வந்து எதிர்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த ஸ்பைடரே வந்துட்டு கிட்டத்தட்ட சீராங்கு. ஸோ நம்மளே வந்துட்டு பார்த்தா கஷ்டப்பட்டு எதிர்கொண்டால் தான் அதை வந்து டிஃபீட்டே பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு பார்த்தா இவங்களுக்கு வந்து ரைட் எக்ஸ்பீரியன்ஸே பெருசாக எதுவுமே கிடையாது. சொன்னால் இன்கேஸ் மேனா கிறிஸ்டல்ஸ் நம்மளால் அட்டைன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம கூட வந்துட்டு இன்னொருத்த ஸ்வாடி ஷீல்டெல்லாம் வச்சுட்டு ஒருத்தர் தனவாட்டாக தெரிஞ்சால அவனோட அந்த ஒரு ஸ்வாடன் ஷீல் கீரே வந்துட்டு பார்த்தா கிட்டத்தட்ட மில்லியன் கணக்காக வந்து போவோம். ஸோ அதனால் அந்த ஜின்வூ ஷீல்டு எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பார்த்தா கொண்டுட்டு அதை வந்து நம்ம விற்று பங்கு போட்டலாம் அப்படின்ற மாதிரி இவர் வந்துட்டு சொல்லுவார். ஸோ ஏன் சிப்லாம் சொல்லிட்டுருக்கப்போ இவனுக்கு மாட்டினானுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த அவ்வளோ பெரிய டீமன் ஸ்பைடர் வந்துட்டு வந்து இவங்க ரெண்டு பேர் ஃபேஸ் பண்ணுவானுங்க. யூஜின் ஹூ என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மாதிரி வந்துட்டு நம்மளாம் வந்துட்டு ஆக்சுவலாக இடி ரேங்கில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா இது எதிர்கொள்கிறதுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு சீலையாச்சும் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பான். அண்ட் அப்போ தான் வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டி ரேங்க்கோ இல்லை அதுக்கும் கீழே இருக்கிற பாஸ்லாம் வந்து எதிர்கொண்டிருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு அந்த ஒரு சர்பண்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு கோலம் பாஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பீஸ்ட்டோட இது வந்துட்டு பண்ணால் ரொம்ப பவர்ஃபுல். பட் இதெல்லாத்தையும் தவிர நான் வந்துட்டு பார்த்தா லெவலப் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் இதை வந்துட்டு பார்த்தா எதிர்கொண்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஜின் வந்துட்டு பார்த்தா சொல்லுவான். ஸோ அப்படி இருக்கும் வரிசையில் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் வந்து லெவல் 18. ஸோ அதனால் இந்த இடத்துல இதை எப்படி முடிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போகிற செகண்ட்லேயே போய் அந்த சி ரேங்க் பாஸை வந்துட்டு பார்த்தா அப்படியே போயிட்டு ஸ்லாஷ்லாம் போட்டு அப்படியே அந்த இடத்துல ஸ்வாடன் ஷீல்டு போட்டவனை வந்துட்டு பார்த்தா வாய பழக்க விட்டுருவான். ஸோ இந்த சி ரேங்க் பாஸ் அப்படின்றது ஒரு ஜோக் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா அவனும் எவ்வளோ அடிக்க ட்ரை பண்ண அதை வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக டேமேஜ் பண்ண முடியாது. ஏன்னா அதோட பாடி ஃபுல்லாமே அந்த ராக் ஷீல்டால் வந்துட்டு பார்த்தா கவர் ஆகிருக்கும். இவனும் முடிஞ்ச அளவுக்கு டாஜிங் அண்ட் டாக்லிங் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு பார்த்தா அதோட அட்டாக்ஸ்லேருந்து வந்துட்டு எவேட் ஆகிட்டே இருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு அடி மிஸ் ஆனாலும் இந்த இடத்துல நான் வந்துட்டு பார்த்தா செத்துருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கப்போ ஜின்னும் ஓடிட்டே இருப்பான். அண்ட் அந்த ஸ்பைடர் சேஸ் பண்ண இந்த இடத்துல வந்துட்டு உண்மையாக வந்துட்டு பார்த்தா ஈரங் கண்டுறதானா இவன் வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக அசால்ட்டாக இந்த பீஸ்ட்டை வந்துட்டு பார்த்தா எதிர்கொள்கிறான். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தா நார்மலாக இருக்கிற இந்த வீக்கஸ்ட் ஹண்டர் ஆஃப் மேன் கெயின் மாதிரியான ஆளுங்களால் அதில் வந்து பண்ணவே முடியாது. ஹவு இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஜின்னுவை பார்த்து இவன் வந்து மிரண்டு போயிடுவான். ஸோ இப்படி வந்துட்டு இந்த ஸ்பைடர் டீமை வந்து அடிக்க முயற்சி பண்ணி ஒன்றுமே பண்ணாமல் அப்போ தான் வந்துட்டு பார்த்தா ஜின்னுவோட ஃபேட்டிக் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். இந்த ஃபேட்டிக் இன்க்ரீஸ் ஆனச்சு அப்படின்னா அவனோட மூமெண்ட் ஸ்பீட் எல்லாமே வந்துட்டு பார்த்தா ஸ்லோ டவுன் ஆயிரும். அப்போ தான் அந்த ஸ்பைடர் என்ன பண்ணும் அப்படின்னா வாயிலிருந்து இந்த ஆசிடெல்லாம் ஸ்பிட் பண்ணும். இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா ஜின்னுவும் பார்த்துட்டே இருப்பான். இந்த மாதிரி ஸ்பைடெல்லாம் வந்து வெப் விடும் தான் பார்த்துருக்கோம், இந்த இடத்துல ஆசிட் விடுங்கிறதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராக் ஆர்மர், இந்த ஆசிட் ஸ்பிட்டு, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தா நான் வந்து எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருக்குது இந்த ஒரு ஸ்பைடர் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஜின்னுவும் அகீன் அதை வந்து எதிர்க்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அண்ட் அப்போ தான் வந்துட்டு பார்த்தா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்ன அப்கிரேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பார்த்தா அடிஷ்னலாக ஒரு ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கிறான். அண்ட் அதுதான் டேஷ். ஸோ இந்த டேஷை வந்துட்டு பார்த்தா அவன் வந்து அப்கிரேட் பண்ண இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அது வந்துட்டு இன்னுமே அவனுக்கு வந்து கூடுதல் பக்கபலமாக வந்துட்டு பார்த்தா அமையுது. ஸோ இப்படி வந்துட்டு அவன் போயிட்டு நிறைய கவுண்டர் அட்டாக்ஸ் எல்லாமே கொடுக்குறான். அண்ட் அது எல்லாமே வந்துட்டு பார்த்தா நல்லாவே அனிமேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தா இந்த எபிசோடோட ஒரு பெரிய ப்ளஸ். இதுக்கப்புறம் அந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு பக்கம் விழுந்துருவான். அண்ட் அடி வாங்குற கேப்லேயே ஒரு வந்துட்டு பார்த்தா ஃபுல் ரெக்கவரி கொடுத்து தன்னோட ஹெல்த்தை வந்து பார்த்தா ரெக்கவர் பண்ணிக்கிறாரு. அண்ட் அப்படியே ஒரு கம்பேக் கொடுத்து அந்த பிளேடை யூஸ் பண்ணி அந்த ஸ்பைடரோட கண்ணிலே வந்துட்டு பார்த்தா போடுறாரு. அண்ட் கிட்டத்தட்ட இந்த எபிசோட்லேருந்து இதுக்கப்புறம் அந்த எபிசோட் ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்தா ஒரு கம்ப்ளீட் ரேஜ் மோடில் தான் வந்துட்டு பார்த்தா ஜின்வோ போவார். அப்படியே ராப்பிட்லி கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு பார்த்தா அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாப் பண்ண பண்ண அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அந்த ஸ்பைடரை ஃபைனலி டெஸ்ட்ராயே வந்துட்டு பார்த்தா பண்ணுறாரு. ஸோ ஏன் ஸ்கில் பண்ண கையோட இவரோட லெவலும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல வேலை நம்ம வந்து டெய்லி கோர்ஸ்லாம் முடித்தோம், அந்த கேப்பில் இதையும் முடிக்கிறதுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தா ஒரு நல்ல பாசிபிலிட்டி அமைஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு பாஸையும் வந்து பார்த்தா டிஃபீட் பண்ணிட்டான். இவன் தான் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஜின்வோ வந்துட்டு பார்த்தா சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ உடனே அந்த ஸ்பைடர் பிஸ்ட்கிட்ட இருந்து அந்த ஒரு கிறிஸ்டலையுமே வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக ஜின்வோ எடுக்கும்போது, பாஸ் இந்த இடத்துல வந்துட்டு நான் வேணால் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்ற மாதிரி இவன் வந்துட்டு கேட்பான். இவனடா அதிசயமாக நம்மளை பாஸ்லாம் போட்டு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்துட்டு பார்த்தா ஷாக் ஆவான். அண்ட் ஒவ்வொரு பக்கம் அப்படியே வந்துட்டு பார்த்தா அந்த மேடம் கிரைண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் அப்போ தான் இந்த ஸ்பைடரை டிஃபீட் பண்ண நம்ம ஜின்வோ வந்துட்டு பார்த்தா மேலேருந்து அந்த டெலர் வழியாக வந்துட்டு பார்த்தா இந்த இவங்களை வந்து கைவிட்டு போனானுங்களே அந்த கேங்கை, ஸோ அந்த ஸ்குவாட் வந்துட்டு பார்த்தா இவங்களை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்துட்டு பார்த்தா ஒரு ட்ரைனிங் செஷனை காமிக்கிறாங்க. அண்ட் அதில் கொரியன் ஹண்டர்ஸ் அசோசியேஷனோட சேர்மனோட கோஹன்ஹி அப்படின்றவர் வந்துட்டு பார்த்தா அவர் கூட இருக்கிற ஊஜின் சூலோட வந்துட்டு பார்த்தா ட்ரைனிங் எடுத்திருப்பார். இவர் வந்துட்டு பார்த்தா வயசானாலும் அவர் வந்துட்டு சரியான டஃப் கொடுப்பாரு. அண்ட் அதுக்கு வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக அவர் கூட இருக்கிற அந்த ஊஜின் சூலை வந்துட்டு பார்த்தா தேங்க் பண்ணுவார். இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா எப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கப்போ வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சண்டை போடும்போது நம்மளோட டச்சு விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது வந்துட்டு பார்த்தா ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பார்த்தா அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன தான் என்னோடய பழைய ஃபார்மாக இருந்தாலும் கூட இப்படியே மெயின்டைன் பண்ணுறது ஒரு நல்லது தான், ஏன்னா இக்கட்டான சூழ்நிலைகளில் வெப்படையும் தாண்டி நம்மள எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது நம்மளோட ஸ்ட்ரென்த் தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா அவர் வந்துட்டு சொல்லுவார். அண்ட் அப்படியே ஜின்வோ வந்துட்டு பார்த்தா காட்டுவானுங்க. அண்ட் அங்கே வந்துட்டு அவன் அந்த பாஸை டிஃபீட் பண்ணோடனே அங்கே இருக்கிறவனுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்தா ஷாக் ஆகணுங்க. இந்த சி ரேங்க் பாஸை எப்படி இந்த வீக்கஸ்ட் அண்டர் ஆஃப் மேன் கைண்டெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோட ஸ்வாட் அண்ட் ஷீல்டை பற்றி தான் வந்துட்டு பார்த்தா அந்த ஸ்குவாட் லீடர் வந்து பேசிகிட்டே இருப்பார் அப்படின்றனால இவனோட இந்த ஷீல்டே வந்துட்டு பார்த்தா சி ரேங்க் காரணங்களை எதிர்கொள்றதுக்கு வந்துட்டு பார்த்தா போதுமானது அப்படின்றத யோசிச்சுட்டு இந்த இடத்துல நீ வந்துட்டு ஜின்வோ போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா எங்கூட வந்துறியா, இல்லை வந்துட்டு நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களை போட்டு தள்ளிட்டு இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் வந்துட்டு பார்த்தா தூக்கிட்டு போட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா சொல்லுவானுங்க. உடனே ஜின்வோ என்ன பண்ணுவா அப்படின்னா அந்த ஸ்குவாட் பக்கம் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி போயிட்டு ஜின்வோ வந்துட்டு பார்த்தா அவனோட சைடு இருக்கிற மாதிரி வந்துட்டு காட்டுவானுங்க. ரைட் ராடே நீங்கள் இன்றைக்கி செத்திங்கடா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா அந்த ஸ்குவாட் எல்லாமே உங்களை போட்டு தள்ளுறதுக்கு தயாராகிறப்போ தான் ஜின்வோ கொண்டு பார்த்தா இந்த இடத்துல ஆக்சுவலாக அவங்களை வந்து எதிர்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு க்வெஸ்டின் ஃபோன் வந்து பார்த்தா ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் அந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்லாம் அவனால் வந்து பார்த்தா அவனுக்கு எதிராக வரவனுங்களை வந்துட்டு ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணி சண்டை போடவோ எதிர்கொள்ளவோ முடியாது. ஸோ அதனால் இவனுக்கு வந்து பார்த்தா அவனை அடித்து ஒரு பக்கம் ஓரமாக படுக்க போட்டுருவானுங்க. இதற்கு இடைப்பட்ட டைமில் அந்த ஒயிட் டைகர் கில்டையும் ஹண்டர்ஸ் கில்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பார்கீஜினோட இன்ட்ரொடக்ஷனையும் இந்த எபிசோட தான் வந்துட்டு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் வரிசையில் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஜின்வோ அடி வாங்கியிருப்பான் அப்படின்றனால இந்த இடத்துல அவன் வந்துட்டு பார்த்தா ஒரு டூ ஆர் டே சுச்சுவேஷனில் இருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு இந்த உலகம் அப்படின்றதே சர்வைவலாக ஃபிட்டஸ்ட்டு, ஒருத்தர் நடிச்சா தான் இன்னொருத்தர் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியான உலகம் இது. அண்ட் எஸ்பெஷலி ஹண்டர்ஸ் வாழ்கிற ஹண்டர்ஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே இதுதான் வந்துட்டு பார்த்தா லைஃப் ஸ்டைலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ தான் இந்த இடத்துல ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். தனக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஆறு ஹண்டர்ஸையுமே வந்துட்டு பார்த்தா போட்டு தள்ளும் அப்படின்ற மாதிரி அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல ஜின்வோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பான், இந்த மாதிரி வந்துட்டு என்னால் எப்படி ஹியூமன்ஸை கொள்றது, என்னால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு பார்த்தா ரொம்ப குழம்பி போயிருப்பான். அண்ட் அப்போ தான் வந்துட்டு பார்த்தா இதுவே எனக்கு கஷ்டம் வரப்போ அதில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காமன் ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தா போயிடுவான். ஸோ எஸ் இந்த இடத்துல அவனுக்கு கம்பேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல சிஸ்டமே நீ யூஸ் பண்ணுறப்போ நான் அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீ தான் டி ரேங்க், ஸோ நீ தான் இந்த வீக்கஸ்ட் அண்டர் ஆஃப் மேன் கேண்டி நீ தான் பண்ண போகிற அப்படின்னு சொன்னோடனே அந்த பிளேட் எடுத்து ஒரே விட்டு தான் தலை துண்டாக வந்துடும். ஸோ இது வந்துட்டு பார்த்தா டோட்டலி அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். அண்டு ஒரு ரேஜ் மோட்லேயே வந்து பார்த்தா இந்த எபிசோட் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். ஒரு ஹார்டு கோரானா ஜின்வோ வந்துட்டு பார்த்தா இந்த எபிசோடில் காட்டினது அப்படின்றது ப்ளஸ் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல நீ வந்துட்டு ஹியூமன்ஸை கொள்ளல அப்படின்னா அவனோட ஹார்ட்டே ஸ்டாப் ஆயிரும் அப்படின்றப்போ வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு சிஸ்டம் வந்துட்டு பார்த்தா ஜின்வோ வந்து தள்ளப்பட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து பார்த்தா கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இவங்களை அடித்தா தான் நான் வந்துட்டு சர்வை ஆக முடியும் அப்படின்னா அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருக்கிற ஹண்ட்ரஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பார்த்தா வச்சு செய்வார். இது வந்துட்டு இந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஜ் மோட் சீன்ஸாக வந்துட்டு பார்த்தா இருக்கும், மார்க் மை வேர்ட்ஸ். ஸோ இப்போ அங்கிருக்கிற எல்லாத்தையும் பொறுத்தவரை அந்த லீடர் மட்டுமே உசுரோட இருப்பான். ஸோ இந்த இடத்துல நான் வந்து சீராங்காக இருந்தாலும் நான் சீராங்க அளவுக்குலாம் கிடையாது, நான் அதுக்கும் மேலே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தா அந்த டிராகன் பால்ஜியில் பவர் அப் பண்ணுற மாதிரி வந்துட்டு பார்த்தா பில்டப் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல ஜின்வோ அதெல்லாம் பெருசாக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா அவனை போட்டு வச்சு செய்கிறான். ஸோ எஸ் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா ஒரு கம்ப்ளீட் ரேஜ் மோடுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து லெவலப் பண்ணது அப்படின்றது இதுக்காண்டி தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பார்த்தா அவனுக்கு மேலே ஏறி கெத்தான் வந்துட்டு பார்த்தா நின்றுட்டு இருப்பான். ஸோ இந்த லீடர் டாங்ஸுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து உயிர் பிச்சை போட்டு இந்த இடத்துல உனக்கு எவ்வளோ வேணாலும் தரேன், என்ன வேணால் எடுத்துக்கோ, பட்டனா நான் கொண்டாது அப்படின்னு சொல்லும்போது நீ உன்னோட உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு எவ்வளோ வேணால் தரேன்னு சொல்கிறேன், பட்டனா நீ என்னை வந்து மூணு வாட்டி கொள்ளலாம்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்கியிருக்க. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தா உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் நீ தானே சொன்ன இந்த டஞ்சனுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தா வெளியுறவுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்படிதான் என்ன போட்டுல பிளான் பண்ண, இப்போ நானே உனக்கு வைக்கிறேன் ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பார்த்தா போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவன் சொல்லுவான் எங்க அண்ணன் யாரும் உனக்கு தெரியுமாடா, அவன் யாரும் தெரியாமல் என்ன அட்டாக் பண்ணடா அப்படின்ற மாதிரி இந்த மூவிஸில் வந்துட்டு வில்லன்ஸ்ல அட்டாக் பண்ணுறதுக்கு முடியும் டைலாக்ஸ் சொல்லுங்களா அந்த மாதிரி வந்து பார்த்தா சொல்லிட்டு வந்து பார்த்தா அப்படியே சாவறான். அவனோட தலையுமே வந்து பார்த்தா ஜின்னு வெட்டப்பட்டு இந்த இடத்துல அவரோட குவஸ்டன் வந்து பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அண்ட் அப்படியே வந்து பார்த்தா இந்த ஒரு டஞ்சனும் க்ளோஸ் ஆகுது, சின்ஸ் மிஷின் எல்லாமே பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றனால. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தா ஆக்சுவலாக எல்லாமே வந்து வெரிஃபை பண்ணுறாங்க. இந்த மாதிரி சி ரேங்க் டென்ஷனுக்குள்ளே போயிட்டு சி ரேங்கில் உள்ள எல்லாருமே செத்து போயிட்டாங்க, ஆனால் பார்த்தா அவங்களை விட லோ ரேங்க் இருக்கிற நீங்கள் ரெண்டு ரெப்பராக பிழைச்சிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தா வெரிஃபை பண்ணிவிட்டு
பல விஷயங்கள் வந்து பார்த்தா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்போ தான் அந்த குவஸ்டன் ரிவார்ட்ஸில் வந்துட்டு மூணு வரும், அண்ட் இதில் வந்துட்டு மர்டரஸ் இன்டென்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு புது ஒரு எபிலிட்டி ஒன்று வந்து பார்த்தா கிராண்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த ஒரு ஸ்கில் அப்படின்றது எதை பற்றி, இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணால் நம்மளோட எபிலிட்டிஸில் பாதி வந்துட்டு பார்த்தா போயிடும் அப்படின்ற மாதிரி போயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் ஜின்ஹோ இந்த இடத்துல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அப்போ தான் வந்துட்டு பார்த்தா மழை பெய்யும். நல்ல வேலை என்னோட தங்கச்சிக்கு நான் கொடை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி போன எபிசோட் நடந்த விஷயத்தை அப்படியே வந்துட்டு பார்த்தா லிங்க் பண்ணுறாப்பில். அப்படியே இந்த எபிசோட் முடிக்கும்போது ஒரு கேரக்டர் வந்துட்டு பார்த்தா அப்படியே நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. இவர் யார் அப்படின்றது மாங்கா ரீட் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆப்வியஸ்லி இப்போ தான் ஒருத்தர் வந்து கொண்டாடல, அவரோட அண்ணன் தான் வந்து பார்த்தா இவர். ஸோ இவர் வந்துட்டு என்ன ரேங்க் அப்படின்றத கீழே வந்து கவர் பண்ணுங்க. இதில் சிக்ஸ்த் எபிசோட் வந்து பார்த்தா முடிஞ்சது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நாங்களும் அடுத்த சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.